ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்பைடர் டெக் நியூஸ் பற்றி நிறைய அப்டேட்டோட வந்திருக்கும். ஆஸ் லைக் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோன் சப்ளையர் வந்து, விச் இஸ் இந்தியன் சப்ளையர் வந்து, இந்தியாவில் வந்து மேபி இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கோட அவங்களோட சைனீஸ் பார்ட்னரோட அவங்க வந்து மேபி பிரேக்கவே பண்ணலாம் சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சி, பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேண்ட் ஆகிற காரணத்தினால அவங்களோட சைனீஸ் பார்ட்னர் கூட பிரேக்கவே பண்ணலாம் சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு. இதை பற்றி ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஃபோர் மோர் அப்டேட். ஃபோர் டுடே அப்டேட்டுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அவங்களோட ஐஃபோன் சப்ளையர் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் இந்தியன் சப்ளையர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொல்லி லீக்ஸ் கிடச்சிருக்கு. விச் இஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களோட, விச் இஸ் சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ஷாப் வைக்கலாம் சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் லைக் கூகுள், ஃபேஸ்புக் அண்ட் அதர் இன்வெஸ்டர், அவுட்டர் கண்ட்ரி இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆப்பிள் அவங்களோட ஜியோ பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லி லீக்ஸ் கிடச்சிருக்கு. விச் இஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 பில்லியன் வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட், டிக்டாக் மே பிரேக் அவே ஃப்ரம் சைனீஸ் பார்ட்னர் சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு. விச் இஸ் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து மேபி வந்து அவங்க சைனீஸ் பார்ட்னர் கூட பிரேக்அவே பண்ணலாம், பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிக்டாக் பேன் பண்ணிக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதர் கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, மெயின்லி பார்த்தீங்கன்னா யூஎஸில். ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் அவங்கள வந்து வச்சு அவங்கள ஓன் கம்பெனி, சைனீஸ் குரூப் ஆஃப் பை டென் சொல்லிட்டு ஓன் கம்பெனியை வந்து மேபி பிரேக் அவே பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபர்தர் அப்டேட் நியூஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்டேட், வேர்ல்டு எமோஜி டேல ஆப்பிள் ஆஸ் வெல் அஸ் வந்து கூகுள் வந்து ரெண்டு பேரும் டீஸ் பண்ணிக்காங்க. விச் இஸ் பார்த்தீங்கன்னா இமோஜிஸ் ஆர் கமிங் சூன் டு ஆண்ட்ராய்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் சொல்லிட்டு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களோட ஆண்ட்ராய்டோட வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 பார்த்தீங்கன்னா 117 நியூ இமேஜஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட கூட ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஸ் லைக் பார்த்தீங்கன்னா பப்ளி டி அண்ட் பிஞ்சு ஃபிகர் சொல்லிட்டு அந்த இமேஜஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி ஸ்கைப் அவங்களோட நியூ வெர்ஷன் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் பார்த்தீங்கன்னா 8.62 சொல்லியிருக்காங்க ஃபார் மேக் அண்ட் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 12 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யானஸ் வந்து இந்த ஸ்கைப் யூஸ் பண்ணுறீங்களா? இதில் வந்து புது வெர்ஷனோட 12 மெம்பர்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கோ கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ஏர்டெல் அவங்களோட G5 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க எல்லா பேக்கேஜ்லேருந்து. விச் இஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீபேட் பேக்கில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா G5 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேக்கில் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எக்ஸப்ட் ஒரே ஒரு பேக்கில் மட்டும் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணிக்காங்க. விச் இஸ் பார்த்தீங்கன்னா 289 பேக்கில் மட்டும் தான் அவங்க அலோவ் பண்ணிக்காங்க. ஸோ அந்த பேக் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து G5 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்டேட், ஜூம் அவங்களோட வெனிட்டி யூஆர்எல் இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து யூஆர்எல் மூலியம் வந்து நிறைய ஃபிஷிங் அட்டாக் ஆனதாக சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் ஆயிருந்தது. ஆஸ் லைக் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இந்த யூஆர்எல் பற்றி நிறைய மார்வல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கானதுனால நிறைய டிவைஸ் வந்து ஹேக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஜூம் வந்து அவங்களோட யூஆர்எல் இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணதா, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹேக் பண்ண அக்கௌண்ட் வச்சு நிறைய பிட்காயின் ஸ்கேம் பண்ணதா சொல்லிட்டு நம்ம சேனலில் 2 டேஸ் பிஃபோர் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ கிடச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 130 அக்கௌண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ஹேக் பண்ணதா சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்படி ஃபேஸ்புக் மெசஞ்சர் அவங்களோட புது ஃபீச்சர்ஸ் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர் பேர் பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ரூம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 16 பீப்பிள்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சாட் பண்ணிக்கலாம், ஹேஷ் லைக் ஜூம் மாதிரியே. ஸோ இந்த 16 பீப்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மோர் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் நாங்கள் ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் அந்த கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் போக மாதிரி அதிகம். பை பை.